ஹாய் எவ்ரிவன், பிக் பாஸ் சீசன் 4 தமிழுக்கான ஒரு பதிவாக இருக்குது. கிராண்ட் ஓப்பனிங் அக்டோபர் 4 விஜய் டெலிவிஷனில் நடந்துருந்துச்சு. ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை தான் இந்த இவெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க, அவங்க எப்படியான துறையிலேருந்து வந்திருக்காங்கன்றதை தொடர்ந்து பார்க்குறோம். ரியோ, இவங்க விஜய் டிவியை சார்ந்தவங்க. சனம் செட்டி, மாடலிங் துறையை சார்ந்தவா. பாலாஜி முருகதாஸ், இவங்க வந்து ஃபிட்னஸ் அண்ட் மாடலிங்கில் இருக்கிறவங்க. அனிதா சம்பத் வந்து நியூஸ் ரீடராக இருக்காங்க. ஜித்தன் ரமேஷ் வந்து தமிழ் மூவிஸ் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கார். சிவானி சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகிருக்கிற ஒரு ஸ்டார். வெல்முருகன் சார் வந்து ஒரு சிங்கர். ஆரி அர்ஜுனன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவாக இருக்கிற ஒரு ஸ்டார். சொம்மண்டவர் தான் நியூவாக இருக்கார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இவர் யாருன்னா இவரோட ஃபிட்னஸ் ட்ரெயினர். கப்ரில்லா வந்து விஜய் டிவியில் நாங்கள் ஜோடி நிறைய ப்ரோக்ராம்ஸில் டான்ஸிங் ஷோலையெல்லாம் பார்த்துருக்கோம். நிஷா உமே வந்து விஜய் டிவியில் வந்து கலக்க போகுது யாருலேருந்து நிறைய காமெடி ஷோஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ரம்யா பாண்டியன் தமிழ் ஹீரோயின். சம்யுக்தா வந்து ஃபிட்னஸில் இருக்காங்க, அதே மாதிரி மாடலிங்கில் இருக்காங்க, பிஸ்னஸ் செய்கிற பொம்மையாகவும் இருக்காங்க. சுரேஷ் சக்கரவர்த்தி வந்து இவர் ஒரு செஃப்பாக இருக்காங்க. அஜித் வந்து சூப்பர் சிங்கர் டைட்டில் வின் பண்ணியிருந்தார், ஒரு சிங்கராக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பிக்பாஸ் யார் வந்திருந்தாலும் எப்படி இருந்தாலும் கமல் சேருக்காகவும் நாங்கள் ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டிசிபெண்ட் எல்லாருமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். உங்கள்கிட்ட ஃபேவரேட் யார் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பர்சனலி சிவானியை பிடிச்சிருக்கு.